ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இருக்கிற டாப் த்ரீ ஷேர் மார்க்கெட் பர்சன்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற இந்த மூணு பேருமே அமெரிக்கன்ஸ் தான். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது கார்ல் இகான். இவர் அமெரிக்காவில் ஒரு ஃபைனான்சியராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய சொந்த கம்பெனியான இகான் என்டர்பிரைசஸோட ஃபவுண்டராகவும் இருக்கார். இகான் என்டர்பிரைசஸ், சிவிஆர் எனர்ஜி, சவுத் வெஸ்ட் கேஸ் போன்ற கம்பெனியில் இவர் ஸ்டாக் வச்சிருக்காரு. இவருடைய நெட்ஒர்க் 1650 கோடி யூஎஸ்டி, இந்தியன் ருபீஸ் படி 131,073 கோடி. நம்பர் டூவில் இருக்கிறது ஜிம் சைமன்ஸ். இவர் அமெரிக்காவில் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியனாக இருக்கார். உங்களுக்கே தெரியும் ஷேர் மார்க்கெட்டில் மேக்ஸ் எவ்வளோ முக்கியம்னு. இவருக்கு தெரிஞ்ச மேக்ஸ் ஸ்கில்ஸையெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணதுனால இப்போ இவருடைய நெட்ஒர்த் 2860 கோடி யூஎஸ் டாலர்ஸாக இருக்குது. நம்ம ஊர் காசுபடி 2,27,626 கோடி. இவர் டெஸ்லா, அமேசான் போன்ற கம்பெனிகளில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்காரு. கடைசியாக பார்க்க போகிற நபர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வாரன் பஃபெட். இவர் அமெரிக்காவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டராகவும் இருக்கார். இவருடைய நெட்ஒர்த் 10,170 கோடி யூஎஸ் டாலர்ஸ். நம்ம ஊர் காசுப்படி 8,02,344 கோடி. ஆப்பிள், கொக்கோ கோலா, செவ்ரான் போன்ற கம்பெனிகளில் இவர் ஸ்டாக் வச்சுருக்காரு. இவருடைய ஃபேமஸான கோட்ஸ் என்னென்னா, இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப், யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் தூங்கும்போது கூட சம்பாதிக்கிற மாதிரியான வழியை நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா சாகிற வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். தேங்க்யூ.